CPML ஜிந்தாபாத் CPML ஜிந்தாபாத் CPML ஜிந்தாபாத் CPML ஜிந்தாபாத் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் அகரம் தென் ஊராட்சி அகரம் தென் ஊராட்சி மக்களின் கோரிக்கைக்காக மக்களின் கோரிக்கைக்காக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் வெள்ளட்டு 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 இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்துக்கு சிபிஎம்எல் கட்சியுடைய வெங்கப்பாக்க கிளை சேர்ந்த தோழர் கருத்தப்பாண்டி அவர்கள் தலைமை ஏற்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை துவங்கி வைப்பார். கிளை செயலாளர் அன்பு தோழர்கள் அனைவருக்கும் சிறந்த வணக்கம். இன்றைக்கு இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதற்கு முக்கிய காரணம் சில கோரிக்கைகளை கடந்த 5/1/2022 சில கோரிக்கைகள் அடங்கிய மனுவை மதிப்பிற்குரிய பஞ்சாயத்து தலைவர் அவர்களுக்கு சிபிஎம்எல் கட்சி சார்பாக கொடுக்கப்பட்டது. அதில் பல கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, சில கோரிக்கைகள் விடுபட்டிருக்கிறது. அதை கவன ஈர்ப்பு விஷயமாக இன்றைக்கு மதிப்புக்குரிய அகரந்தன் முதல்நிலை ஊராட்சி தலைவர்களை சந்தித்து கோரிக்கை மனு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே வந்திருக்கிறோம். இந்த பெண் வார்டு உறுப்பினர் 5வது வார்டு பெண் வார்டு உறுப்பினர் சுமதியினுடைய கணவர் மீது அரசாங்கம் சட்டபூர்வமாக நடவடிக்கை எடுக்கணும். ஒருமையில பேசுறது சாதி ரீதியாக பேசுறது எல்லாரையுமே தரக்குறவா அவன் இவன் பொது மேடையில் பேசக்கூடிய கூடக்கூடாத விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. அப்படி ஒருமையில பேசுறது சாதி ரீதியாக பேசுறது மத ரீதியாக பேசுறது இவர் யார் இந்த ஏழுமலை என்பதை அரசாங்கம் கண்காணிக்கணும். அவருக்கு இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான சொத்துக்களை கணக்கெடுக்கணும். தோழர் வீரராகவன் அவர்கள் சில வார்த்தைகளை உரையாற்றுவார். வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வெங்கம்பாக்கம் சாலை வசதி பழைய காலத்தில் இருக்க மாதிரி இருக்காங்க. ஒன்றே மாதிரி போகுது. ஒரு வண்டி எதிர்க்க வந்துச்சுன்னா அந்த ஒரு வண்டி பழத்தில் போய் சாய வேண்டியதாக இருக்குது. லெஃப்ட்லேயும் பள்ளமாக இருக்குது, ரைட்லேயும் சாய பள்ளமாக இருக்குது. அதை சரி பண்ணணும். அப்புறம் என்ன சார்ந்து இருக்கும் சிபிஎம்எல் கட்சி தோழர்களுக்கும் இந்த காலை தின செவ்வணக்கம். அதாவது பதவியேற்ற ஒரு 6 காலம் மாதத்துக்கு முன்னாடி நம்ம வந்து பகுதியில் மனு கொடுத்தோம். ஏனால் தொழிலாளர் சட்டங்களுக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை இன்றைக்கு மோடி அரசு எல்லா மாநிலங்களும் அமல்படுத்தி வருகிறது. விவசாயிகளுக்கு எதிரான ஒரு சட்டம் வந்தபோது விவசாயிகள் எல்லாம் ஒரு வருட காலம் போராடி மோடிக்கு பதிலடி கொடுத்தார்கள். அதுபோல் தொழிலாளர் சட்டத்தை திருத்தக்கூடாது, தொழிலாளர் திருத்த சட்டம் வரக்கூடாது என்கின்ற கோரிக்கையை முன்வைக்க ஆகஸ்ட் 9ஆம் தேதி ஒரு பெருந்திரள் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கின்றோம். இங்கே எங்களுடைய இந்த ஆர்ப்பாட்டத்தை தலைமை தாங்கி நடத்தக்கூடிய கருத்து பாண்டி அவர்கள் எங்கள் கட்சியினுடைய கிளை செயலாளர். இந்த ஆர்ப்பாட்டத்தின் ஒரு பகுதியாக அதை நாங்கள் இங்கே சொல்ல விரும்புகின்றோம். அவர் அந்த பகுதியில் உள்ள மக்களுடைய பிரச்சனைகளுக்காக கோரிக்கைகளாக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார். அதே வார்டு ஏழுமலை என்றவர் அவங்க மனைவி பேரில் வார்டு உறுப்பினராக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அகரம் தென் ஊராட்சி மக்களின் கோரிக்கைகளை மனுவாக கொடுக்கின்ற போராட்டம் இது போராட்டம். வணக்கம். நான் வெங்கம்பாக்கம் பேச்சாளராக இருக்கிறேன். என்னுடைய பேர் வந்து கருத்தப்பாண்டி. இன்றைக்கு அகரந்தன் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களை சந்தித்து பொதுமக்களுடைய அடிப்படை தேவைகளை குறித்து இன்றைக்கு சிபிஎம் கட்சியினுடைய சார்பாக அகரந்தன் ஊராட்சி மக்களுடைய நல்வாழ்க்கை முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு இன்றைக்கு மனுவாக அதை நாங்கள் அளித்தோம். மதிப்புரிய பஞ்சாயத்து தலைவர் அவர்கள் இந்த கொடுக்கப்பட்ட கோரிக்கைகளை
ஒரு சில மாதங்களில் நிறைவேற்றி தருவதாக வாக்குறுதி தந்திருக்கிறார். இந்த கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டம் மனு கொடுக்கிற விஷயம் சிறப்பாக நடந்தது. அனைத்து தோழர்களுக்கும் நன்றி செலுத்துகிறோம். அடுத்த கோரிக்கை வந்து வெங்கம்பாக்கம் ராஜீவ்காந்தர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சூடுகாடு பகுதியை சீரமைத்து எரிமேட காரியமேட அமைத்தரணும்னு சொல்லி பஞ்சாயத்து தலைவர் அவர்களிடத்தில் வலியுறுத்தியிருக்கிறோம். அதெல்லாம் ஆவணம் செய்வதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அனைவருக்கும் நன்றி. என்ன நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தீங்களா? இப்ப என்ன பண்ணணும்? இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.